Anika. Shiva? எப்படி தோணுது ஏதோ ஒரு கெடுதல் நடக்க போதுன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. சிவா, நீங்க நல்லதானே இருக்கீங்க? தப்பிச்சு போலான்னு கனவு கூட காணாத நீங்க எங்க இருக்கீங்க? பிங்கி ஆண்ட் எங்க பிரெஞ்ச் டோஸ்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் தேடி பார்த்தப்போ நீங்க எங்கேயுமே இல்லையே. அதுவா அது பிரெஞ்ச் டோஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா என்ன, என் விம்ச தாங்க முடியலையே. மண்டிலே ஓங்கி ஒன்னு போட்டுடலாமா? எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் போன் வந்துருந்துச்சு. என்ன பாக்குற? உங்க போன் எங்க? தம்பிங்க பாசமெல்லாம் பொழுகிறானுங்க, இவ கேள்வியா கேக்குறா. இவ்வளவு நிரந்தரமா பேசவே முடியாத மாதிரி பண்ணிட்டான். பட் என்ன பண்றது, ஐ அம் பேட் பட் நாட் வெரி பேட். உங்களுக்கு ஏதோ இம்பார்ட்டன்ட் போன் வந்துச்சுன்னு சொன்னீங்க, அப்ப போன் உங்க கையில தானே இருக்கணும். நீங்க உங்க போன் இல்லாம ஒரு செகண்ட் கூட வெளியே வர மாட்டீங்க. ஆனா இப்ப கொஞ்ச நாளா உங்க போன் எங்கேயோ இருக்கு, நீங்க எங்கேயோ இருக்கீங்க. இப்போ உன் ப்ராப்ளம் தான் என்ன? உன் ப்ராப்ளம் என்ன? நான் ஃபோனில் பேசினா கூட உனக்கு பிரச்சனை தான் இல்லை, பேசலனாலும் உனக்கு பிரச்சனை தான் இல்லை. ஃபோன் பக்கத்தில் இருந்தாலும் பிரச்சனை, பக்கத்தில் இல்லைனாலும் பிரச்சனை, ஃபோனே இல்லைனாலும் பிரச்சனை. நான் என்னதான் பண்றதுன்னு நீயே சொல்லிட்டேன், சொல்லு. ஆ, என்ன இதுக்கு இப்பெல்லாம் இவ்வளோ கோவப்படுறீங்க? நான் சும்மா கேட்டு கால் பேக் பண்ண சொல்லி என் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருந்துச்சு. நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருந்ததுனால நான் லேண்ட்லைனில் இருந்து கூப்பிட்டேன். ஃபோனையும் அங்கே தான் விட்டுருப்பேன் நினைக்கிறேன். இந்த எக்ஸ்பிளேஷன் போதுமா இல்லை நீ ஏதாவது சொல்லணுமா? இல்லை எந்த பிஸ்னஸ் மேன் கிட்ட பேசிட்டு இருந்தேங்கிற எல்லா பிஸ்னஸ் டீட்டெயில்ஸும் வேணுமா? என்ன ஆனுவல் ரிப்போர்ட்ஸும் கொடுக்கட்டுமா? ஐ கேன் சென்ட் இட் டு யூ. சாரிங்க, நான் வந்து ஏதோ பதட்டப்பட்டு உங்ககிட்ட அப்படி கேள்வி கேட்டுட்டேன். சாரி. இப்போ வாயை மூட மாட்டேங்கறாளே. எல்லாமே ஏன் தப்புதான்? எனக்கு என்னமோ தப்பா நடக்கிற மாதிரி தானே, அப்படிதானே தோணுது. எந்த தப்பும் நடக்கல, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. உன் மூளைக்குள்ளதான் பிரச்சனை இருக்கு. தேவையில்லாம யோசிக்காத. நீ தான் டென்ஷன் ஆகுற. எவ்ரிவன் இஸ் ஆல்ரைட். ஓகே.